கொரோனா தடுப்பூசியை அமெரிக்க மக்களுக்கு இலவசமாக அளிக்கும் திட்டத்தை அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் கொரோனா தடுப்பூசி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளிவரும் என அமெரிக்க அரசு நம்புகிறது. இந்நிலையில் இந்த தடுப்பூசியை விநியோகிக்கும் திட்டங்கள் குறித்த இரண்டு அறிக்கையை அமெரிக்க சுகாதாரத்துறை மற்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பான தடுப்பூசியை அமெரிக்க மக்களுக்கு இலவசமாக வழங்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க சுகாதாரத்துறை அமைச்சர் அலெக்ஸ் அசார் கூறுகையில், கொரோனா தடுப்பூசி முதலில் குறைந்த அளவு கிடைக்கலாம் எனவும் முன்னணி பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடுவதில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.